ஹரே கிருஷ்ணா, நம் துன்பத்திற்கு யார் காரணம், துன்பத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானத் விரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வ்யாசம் ததோ ஜயமுதீரயே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகல் இரவு மாறி மாறி வருவதைப் போல ஒவ்வொரு ஜீவனும் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி இந்த உலகத்தில் அனுபவிக்கின்றான். இன்பம் அடையும் பொழுது சாதாரணமாக யாரும் கேள்விகளை கேட்பது கிடையாது. நான் ஏன் இன்பம் அடைகின்றேன், இன்பம் அடைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யாரும் கேள்விகள் கேட்பது கிடையவே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் அதனால் நான் இன்பம் அடைகின்றேன், இதற்கு காரணம் யாரும் இல்லை, நான் தான் காரணம் அப்படின்னு எல்லோருமே வந்து மிக மிக தெளிவாக இருப்பார்கள். ஆனால் துன்பம் வரும்பொழுது மட்டும் நம்ம வந்து நம்மளோட புத்தி என்ன பண்ணுகின்றது அப்படின்னா பேதலிக்கிறது. நான் வந்து பலவிதமான துன்பங்களை அடைகின்றேன், அதற்கு இவர்தான் காரணம், அவர்தான் காரணம், இந்த அரசாங்கம் காரணம், இயற்கையே காரணம், கடவுளே காரணம் அப்படின்னு பல நேரங்களில் நம்மளோட புத்தி என்ன பண்ணுகின்றது அப்படின்னா பேதலிக்கின்றது. அதை பற்றி சுருக்கமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன குறிப்பிடுகின்றார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய காரணம், என் துன்பத்திற்கு காரணம் கடவுள், படைத்தவர் அவர்தான், அதனால் அவர்தான் காரணம் அப்படின்னு நம்ம பொதுவாக குறிப்பிடுவது உண்டு. ஆம், கடவுளே வந்து காரணம். எப்பொழுது காரணம், எப்பொழுது அவர் காரணம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ வந்து பகவான் என்ன சொல்கின்றாரோ அதைப்படி நாம் நடந்தோம் அப்படின்னா அதற்கு நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு அவரே காரணம். அவர் சொன்னபடி நம்ம நடக்கலை, அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ பகவத்கீதையில் எப்படி எப்படிலாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார், அப்படி நம்ம வாழவில்லை, அவர் சொல்வதைப்படி நாம் வாழவில்லை அப்படின்னா அத்துன்பத்திற்கு யார் காரணம், அவர் கண்டிப்பாக காரணம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தட்ட போய் படுக்க கேட்குறோம், சுவாமி இந்த 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 இடத்துல இருந்து அந்த அந்த இடத்துக்கு போகணும், வெள்ளமாக இருக்குது, கொஞ்சம் படகு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன பண்ணுறார், படகு கொடுக்குறார். படகை கொடுத்துட்டு அவர் சொல்லித்தரார், இப்படி எப்படிலாம் ஓட்டுங்க, இப்படி எப்படிலாம் துடுப்பு போடணும், இந்த பக்கமாக போகணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கறைக்கு போயிடலாம், எந்த விதமான அபாயமும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். நம்மள என்ன பண்ணுறோம், சரின்ட்டு படகை வாங்கிடுறோம். படகை வாங்கிட்டு அவர் எந்த பக்கமாக போக சொன்னாரோ அந்த பக்கமாக நம்ம போகிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், எதிர் திசையில் வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வெள்ளத்தில் அடித்து மூழ்கிட்டா படகு கொடுத்தவரை குறை சொல்ல முடியுமா? அதுபோல் வந்து கடவுள் கண்டிப்பாக காரணம் இல்லை. கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மண்மனா பவ மத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு, என்னை வணங்கு அப்படின்னு சொல்கிறார். நம்ம யாரை வணங்குகிறோம், நம்ம சினிமா படத்தில் வர்ற நடிகர் நடிகைகளை வணங்குகின்றோம். அதாவது புது படம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வரிசையில் காத்து கிடக்கின்றோம். சில படங்களுக்கு முதல் நாள் இரவே சினிமா தேட்டரில் போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா வரிசையில் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். டிக்கெட் முதல் ஷோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். தலைவனோ தலைவியோ வரும்பொழுது என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா, திரைப்படத்தில் வந்து திரையரங்குகளில் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா ஆர்த்தி ஆலாத்தி எடுக்கின்றார்கள். அதுபோல் பகவானை வணங்க சொன்னால் நாம் யாரையோ வணங்குகின்றோம். ஆனால் துன்பம் வரும்பொழுது பகவான் கடவுளே துன்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கின்றோம், கண்டிப்பாக அவர் காரணம் கிடையவே கிடையாது. அப்படியே ஒருவேளை கடவுளே காரணம் அப்படின்னு வைத்து கொண்டால் ஏன் சிலருக்கு துன்பம் வருகிறது, சிலருக்கு துன்பம் வருவதில்லை, அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் கடவுள் என்பவர் சாதாரண மனிதன் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஜீவராசிகளுக்கு துன்பத்தை கொடுக்கின்றோமா? அப்படி துன்பத்தை கொடுக்கும் பொழுது பலவிதமான இன்பம் அடைவதைப் போல ஒருவன் நினைத்து கொள்கின்றான். யாருன்னா துன்பம் அடைந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு பரமானந்தம் பரமானந்தம், அங்கே பாருங்கள் எவ்வளோ துன்பம் அடைகிறான் பாருங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் சிரிப்பார்கள். இவர்கள்லாம் வந்து அதமர்கள் என்று அழைக்கப்படுகிறது. உத்தம
உத்தம மனிதன் அப்படின்னா அடுத்தவன் துன்பப்படும் பொழுது இவன் இன்பம் அடைய மாட்டான், அடுத்தவனுக்கு அடுத்தவன் துன்பப்படும் பொழுது எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு தான் உத்தமன் வந்து யோசிப்பான். ஆனால் அதமன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்தவனுக்கு எப்படி துன்பத்தை கொடுத்து அதில் இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிப்பான். அதுபோல கடவுளா நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றார் அப்படின்னா இந்த ஜீவராசிகளுக்கு துன்பத்தை கொடுப்போம், அதில் நாம் ஆனந்தம் அடைவோம் அப்படின்னு கடவுள் கண்டிப்பாக அதுபோன்று கிடையவே கிடையாது. கடவுள் அப்படிங்கிறவர் மிக மிக கருணை வாய்ந்தவர், அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து கடவுளாக இருக்க முடியும். சில பேர் சொல்லலாம், இல்லை இல்லை கடவுள் தான் காரணம், ஏன்னா அவர் தானே தண்டனை கொடுக்குறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். அது உண்மைதான், தண்டனை அவர் கொடுக்கின்றார். இருந்தாலும் தவறு செய்ததற்கான விளைவுகள் வருகின்றன. அவர் வந்து தவறு செய்யாமல் யாருக்கும் தண்டனை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் நம்ம முதல்ல தெரிந்து கொள்வது கடவுள் நம் துன்பத்திற்கு காரணம் அல்ல அப்படின்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் சில பேர் சொல்லலாம், சரி கடவுள் துன்பத்திற்கு காரணம் இல்லை, இயற்கையே காரணம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இயற்கை அப்படின்னா தேவி தேவர்கள். ஏன் அப்படின்னா மழையே பெய்ய மாட்டது சுவாமி, எங்கள் ஊரில் மழையே இல்லை, அதனால் விவசாயமே பண்ண முடியல, அதனால் சாப்பாட்டுக்கே இல்லை, பெரிய வறுமை துன்பம், அதனால் வந்து இயற்கையே காரணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேரள மாநிலத்தில் வந்து நிறைய வெள்ளம் ஊரே அழித்துட்டு போகிற அளவுக்கு வந்து வெள்ளம் ஏற்பட்டது, மக்கள் தத்தளித்தார்கள், இதற்கு இயற்கையே காரணம், எங்கள் துன்பத்திற்கு இயற்கையே காரணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து நிலநடுக்கம் வருகிறது, அப்போ வந்து இயற்கையே காரணம், இல்லை வந்து சுனாமி வருகிறது, மக்கள் வந்து மிக துன்பப்படுகின்றார்கள் அப்படின்னு இயற்கையே காரணம் அப்படின்னு நம்மளோட துன்பத்திற்கு யார் காரணம், இயற்கையே காரணம் அப்படின்னு இயற்கையை நாம் சொல்லலாம். ஆனால் வந்து இயற்கை காரணம் அல்ல. ஏன் அப்படின்னா நம் இயற்கையை துன்புறுத்துவதால் துன்பம் வருகிறது. சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் வந்து அதிகப்படியான பசுவதை மாமிசம், அதுபோல் வந்து இயற்கையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இயற்கையை அழித்து 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 என்ன பண்ணுறோம், வீடு கட்டிட்டோம், அப்புறம் வந்து மரமே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி மழை பெய்யும், கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து குளங்கொட்டை இருக்குது, அந்த குளங்கொட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டான், வந்து காசு கொடுத்துட்டு எதுனா வந்து காசு கொடுத்து என்ன பண்ணிட்டான், அந்த குளங்கொட்டையெல்லாம் வந்து இவன் பேரில் எழுதிக்கிட்டான், குளம் இருக்கிற இடத்தெல்லாம் வீடு கட்டிட்டான். அப்புறம் மழை வந்துச்சு அப்படின்னா வீட்டில் தான் தங்கி தண்ணி வரும், அந்த தண்ணி வருதே வருதே அப்படின்னு துன்பம் அடைந்தா எப்படி. நம்ம இயற்கையை அழிப்பதால் அது என்ன பண்ணுகின்றது, பல ரூபங்களிலே வந்து வருகிறது. குறிப்பாக பசுவதை எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ, அதுவும் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பசுவதை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒரு காரணம். சில வருடங்களுக்கு முன்பு நேபாளம் அப்படிங்கிற நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 50,000-1,00,000 மாடுகளை வந்து வதம் செய்தார்கள். ஏதோ ஒரு திருவிழாவில் இது போன்ற ஒரு திருவிழா வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 50,000-1,00,000 பசு மாடுகளையும் காளை மாடுகளையும் வதம் செய்தார்கள். அப்படி வதம் செய்து கொண்டே இருப்பதால் அதிகப்படியான நிலநடுக்கம் நேபாளில் வந்து கொண்டே இருந்தது. சமீப காலத்தில் அரசாங்கம் அதை தடை செய்து விட்டது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து இயற்கையை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை துன்புறுத்தும். எங்கெங்கெல்லாம் வந்து நாம் இயற்கையை பாதுகாப்பாக பாதுகாத்து கொள்கின்றோமோ, பசுக்களை பாதுகாத்து கொள்கின்றோமோ, அங்கே வந்து எந்த விதமான துன்பமும் வராது அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம் துன்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னா எனது பெற்றோர்களே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா என்னோடய பெற்றோர்கள் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக ஏழை. என்னோடய அப்பா அம்மாலாம் ரொம்ப ஏழைங்க. எங்கள் வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு கூட சரியான இடம் கிடையாது, மழை பெஞ்சுது அப்படின்னா ஒழுவும் சுவாமி, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கிடையாது, ரொம்ப வறுமைங்க. அதனால் வந்து நான் ஏகப்பட்ட துன்பம் அடைகின்றேன். இதற்கு யார் காரணம், எனது பெற்றோர்களே காரணம். எனது பெற்றோர்கள் வசதியாக இருந்திருந்தால் நான் இதற்கு துன்பப்பட மாட்டேன். நான் ஒரு செல்வந்தனருடைய வீட்டில் பிறந்திருந்தால் இது போன்ற துன்பங்களை அனுபவிக்க மாட்டேன். என் பெற்றோர்கள் இப்படி ஏழையாக இருப்பதால் தான் நான் துன்பம் அடைகின்றேன். இதற்கு காரணம், என் துன்பத்திற்கு யார் காரணம், பெற்றோர்களே காரணம் அப்படின்ற நம்ம வந்து சொல்வோம். ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நம் துன்பத்திற்கு காரணம் பெற்றோர்கள் இல்லை ஐயா. ஏன் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அந்த வீட்டில் போயிட்டு பிறக்கிறதுக்கு யார் சொன்னா, நம்ம தான் போனோம். எப்படி
நம்ம கையில் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியான பணம் இருந்துச்சு அப்படின்னா வைரம் வாங்கலாம். கம்மியான பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தங்கம் தான் வாங்க முடியும். வைரம் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுபோல் நம்ம எப்போ வந்து நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கின்றோமோ அப்போ ஒரு செல்வந்தனருடைய வீட்டில் போயிட்டு நம்ம பிறப்போம். நம்ம எப்போ நிறைய பாபம் பண்ணியிருக்கிறோமோ அப்போ என்ன பண்ணோம்? ஏழை குடும்ப வீட்டு ஏழை வீட்டில் தான் நம்ம வந்து பிறப்போம். அதனால் நம்ம தான் தேர்வு செய்கிறோம். நம்ம வந்து ஏழை குடும்பத்தில் பிறக்க வேண்டுமா, இல்லை வந்து ஒரு பணக்காரன் வீட்டில் குடும்பத்தில் பிறக்க வேண்டுமா அப்படின்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணுகின்றோம். பெற்றோர்கள் வந்து முடிவு பண்ணுவது கிடையவே கிடையாது. அதனால் வந்து பெற்றோர்களும் வந்து நம் துன்பத்திற்கு காரணம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருப்பார்கள். ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட ஆவான், கலெக்டராக கூட ஆவான். நல்லா படித்து என்ன பண்ணுவான், ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் நல்லா படித்து அவன் வந்து பணக்காரன் ஆகிவிடுவான். இன்னொரு குழந்தை என்ன பண்ணுவான், ஏழையாகவே இருப்பான். ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் ஒருவன் பணக்காரன் ஆகின்றான், ஒருவன் ஏழையாகவே ஆகின்றான். அதனால் வந்து பெற்றோர்கள் நம் துன்பத்திற்கு காரணம் கிடையாது. நாம் அதிகப்படியான புண்ணியத்தை செய்திருந்தால் நம்ம வந்து ஒரு பணக்காரர் வீட்டில் பிறந்திருக்கலாம். நம் குறைவான புண்ணியமே பண்ணியிருப்பதால் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம். அதனால் பெற்றோர்களும் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் நம் துன்பத்திற்கு யார் காரணம்? அரசாங்கம் அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு. எங்கள் அரசாங்கம் சரியில்லை, எங்கள் அரசாங்கம் வந்து சரியில்லை, அதனால தான் வந்து பலவிதமான துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அரசன் நல்லபடியாக இருந்தால் நாங்கள் துன்பத்தை அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு. அப்படி கிடையவே கிடையாது. நாம் நல்ல மக்களாக இருந்தால் நல்ல அரசன் கிடைப்பான். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 500 ரூபாயோ 1000 ரூபாயோ காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? திருடனாக தான் இருப்பான். நம்ம நல்லா இருந்தோம், நம்ம என்ன யாருனா காசு கொடுத்தாங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், காசெல்லாம் வேணாண்டா, எனக்கு காசெல்லாம் வேணாம், நீ செய்ய வேண்டிய உன்னுடைய கடமையை நீ சரிவர செய் அப்படின்னா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. நம்ம நல்ல மக்களாக இருந்தால் அரசனும் நல்ல மக்களாக இருப்பான். சாஸ்திரத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அப்படின்னா, எப்படி பிரஜைகள் இருக்கின்றார்களோ அப்படி அரசன் அமைவான். நல்ல மக்களாக இருந்தால் நல்ல அரசனாக அமைவான் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பக்கத்தில் வீட்டில் இருப்பவரே எனது துன்பத்திற்கு காரணம், பலவிதமான துன்பங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னா அவரும் காரணம் கிடையாது. அப்புறம் சில பேர் சொல்லலாம், எங்கள் வீட்டில் இருக்கின்ற கணவர் இருக்காரே அவர் தான் காரணம், என் அனைத்து துன்பத்திற்கும் காரணம் இவரே, இவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று வேணும்னு சொல்லிட்டா ஒரு 500 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ சொன்ன போல் இருக்கே ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 500 தடவை சொன்னோம் அப்படின்னா தான், இப்போ தான் விசாரிச்சிருக்கிறேன் அந்த அதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு 500 தடவை நம்ம கேட்டோம் அப்படின்னா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்பா அப்பா அப்பா, இவர்கிட்ட ஒன்று வாங்கிறதுக்குள்ள பெரிய குதிரை கொம்பாக இருக்குது சுவாமி. அதனால் வந்து என் துன்பத்திற்கு யார் காரணம்? என் கணவனே காரணம் அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு. இல்லை சில பேர் வந்து என் துன்பத்திற்கு காரணம் என் மனைவியே காரணம் அப்படின்னு சொல்வது உண்டு. இவள்கிட்ட கிழக்க போடி நான் மேற்க போகிறா, மேற்க போடி நான் கிழக்க போகிறா, அப்பா 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 அப்பா, இவள்கிட்ட ஒரு வேலை வாங்கிறதுக்குள்ளே நம்மளே செஞ்சலாம் போல தோணுது. இவள் பல விதமான துன்பத்தை கொடுக்கின்றாள் அப்படின்ட்டு கணவன்கள் மனைவியே காரணம் அப்படின்னு நினைப்பது உண்டு. நம் துன்பத்திற்கு கணவனும் காரணம் கிடையாது, நம் துன்பத்திற்கு மனைவியும் காரணம் கிடையாது, நம் துன்பத்திற்கு பக்கத்து வீட்டில் இருப்பவரும் காரணம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து என் துன்பத்திற்கு காரணம் என் அண்ணனோ என் தம்பியோ என்று சொல்லலாம், அவர்களும் காரணம் கிடையாது, உடன் பிறப்புகளும் காரணம் கிடையாது. அப்புறம் யார் தான் வந்து காரணம் நம் துன்பத்திற்கு? கடவுளும் காரணம் கிடையாது, இயற்கையும் காரணம் கிடையாது, பெற்றோர்களும் காரணம் கிடையாது, அரசாங்கமும் கிடையாது, பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் காரணம் கிடையாது, கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது, அண்ணனும் தம்பியும் கிடையாது, உடன் பிறப்புகள் கிடையாது. அப்புறம் யார் தான் காரணம் அப்படின்னா பகவான் பகவத்கீதை 13:21 குறிப்பிடுகின்றார், உயிர் வாழியே காரணம், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உயிர் வாழியே நாம் தான் காரணம் அப்படின்னு பகவான் வந்து குறிப்பிடுகின்றார். அவந்தி பிராமணர் அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் அருமையான சரித்திரம், அவர் குறிப்பிடுகின்றார்,
அவரும் வாழ்க்கையில் பலவிதமான துன்பத்தை அனுபவித்தார். அதற்கு பிறகு அவருக்கு வந்து தன்னை உணர்ந்து கொண்டார். உத்தம பாகவதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு இந்த சரித்திரத்தை குறிப்பிட்டார். அந்த அவந்தி பிராமணர் குறிப்பிடுகின்றார், நாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த காலத்தெல்லாம் எப்படி சாப்பிட்றோம், நம்ம நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பெட்டி இருக்குது, டிவி பார்த்து சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு பக்கம் தொலைபேசியில் வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றோமா, இல்லை பக்கத்தில் வந்து செய்தித்தாளை வச்சு படிச்சுக்கிட்டே சாப்பிட்றோமா, இல்லை வந்து பக்கத்தில் யாரு கூடனா வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றோமா, இல்லைனா வண்டி ஓட்டிக்கிட்டே சாப்பிட்றோமா, இது போல் வந்து சாப்பிட்றப்போ எதனா செஞ்சுக்கிட்டே இருக்கோமா, கண்டிப்பாக நாக்கை கடிச்சுக்குவோம். எப்படின்னா இப்போ நாக்கை கடிச்சுக்கிட்டோம்ல, அந்த நாக்கை கடித்து கொண்டதுக்கு யார் காரணம்? கடவுளாக காரணம், இல்லை பெற்றோர்களாக காரணம், இல்லை இயற்கையாக காரணம்? நம்ம நாக்கை நாமளே கடிச்சு கொண்டோம், வலிக்கிறது. இதற்கு நம் இந்த துன்பத்திற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம் என்று அவந்தி பிராமணர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் வழியில் நடந்து போயிட்டே இருக்கோம், தடுமாறி நம்மளே கீழே விழுந்துடுறோம். இதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். இல்லை குளியலறையில் வந்து பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு வலிக்கு கீழே விழுந்துடுறோம். இதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். திடீர்னு பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், ஒரு அழகான பெண் இருக்கிறது, இல்லைனா அழகான ஒரு ஆண் இருக்கான், நம்ம என்ன பண்ணோம், உடனே வந்து முத்தம் கொடுக்கின்றோம், இல்லைனா ஏதோ ஒன்று செஞ்சிடுறோம். அப்போ என்ன பண்ணுறது, வந்து பட்டார்னு நமக்கு ஒரு அடி விழும். அடி விழுமா, இத்துன்பத்திற்கு யார் காரணம்? அதாவது வாழ்க்கையில் சில நேரத்தில் துன்பம் உடனே வந்துவிடும். இப்போ அந்த பஸ்ஸனுடைய உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு முத்தம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அங்கே அந்த இடத்துல ஒரு அடி விழும். சில துன்பங்கள் வந்து உடனே வரும், சில துன்பங்கள் வந்து இந்த வருவதற்கு தாமதமாகும். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து விதமான துன்பத்திற்கும் நாம் தான் காரணம். இல்லை இல்லை சுவாமி, நான் பாட்டு சும்மா தான் இருந்தேன், என்னுடைய நண்பன் தான் வந்து இந்த துன்பத்தை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து விட்டான், நான் பாட்டு என் வேலையை பார்த்து தான் இருந்தேன், என்னோட நண்பன் தான் வந்து இந்த துன்பத்தை வரவழைத்து விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நண்பன், அதாவது யார் ஒருத்தர் வந்து துன்பத்தை கொண்டு வந்து வருகிறார்களோ, இது எப்படி அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார்கள். இது வந்து ஒரு போஸ்ட்மேன் போல், நம்ம ஊரில் தபால் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து தபால் கொடுக்குறாரு இல்லையா நம்மகிட்ட, அது போல் வந்து அரசாங்கமாக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், நாம் இவர்களால்தான் நான் துன்பம் அடைகின்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோம். ஆனால் இவர்கள் எல்லோருமே வந்து ஒரு போஸ்ட்மேன் போல தான். அவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா வந்து ஒரு கருவியாக இருக்கின்றார்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், இல்லை உணவகத்துக்கு போகிறோம், இல்லைனா வந்து சூப்பர் மார்க்கெட்டு, இன்றைக்கெலாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போக தேவையில்லை, நம்ம வந்து எங்கேயும் போக தேவையில்லை, இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம், என்ன தேவை அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருத்தன் டெலிவரி பாய் அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான், அவன் என்ன பண்ணுவான், நம்ம என்னென்னலாம் ஆர்டர் பண்ணமோ அதை கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிடுவான். அவங்ககிட்ட கடிக்க முடியுமா, டேய் நான் வந்து வேற ஏதோ ஆர்டர் பண்ணேன், நீ ஏன்டா இதை எடுத்துகிட்டு வந்த அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்ல முடியுமா? நம்ம என்ன ஆர்டர் பண்ணிட்டு வந்தோமோ அதே பொருளை கொண்டுட்டு வந்து எப்படி வீட்டில் இறக்குறானோ, அதுபோல் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கணக்கு வழக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாவத்தையும் புண்ணியத்தையும் சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த யாரெல்லாம் வந்து துன்பம் கொடுக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோமோ, அவர்கள் ஒரு கருவியாக செயல்படுகின்றார்கள் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும். அதனால் நம்ம வந்து பலவிதமான பாவத்தை செய்து இருப்பதால் பலவிதமான துன்பங்கள் வருகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தில் அத்தியாயம் 10 பதம் 14 அத்தியாயம் 10வது காண்டம் 14வது அத்தியாயம் பதம் 8 பிரம்மதேவர் குறிப்பிடுகின்றார், உயிர்வாளிகள் இன்பப்படுகின்றார்கள் துன்பப்படுகின்றார்கள். துன்பப்படுவதற்கு காரணம் அவர்கள் செய்திருக்கின்ற பாவமே காரணம் என்று பிரம்மதேவரும் குறிப்பிடுகின்றார். அதனால் வந்து நம் துன்பத்திற்கு நாம் தான் காரணம் அப்படின்னு நினைத்து கொண்டு புரிந்து கொண்டு யாரையும் குறை சொல்லாமல் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சில பேர் சொல்லலாம், இல்லை சுவாமி நான் வந்து இவர் நல்ல மனிதனுங்க, இவர் வந்து எந்த விதமான தப்பும் செய்யவே மாட்டாருங்க, இவர் வந்து உத்தமருங்க, அதனால் இவருக்கு மட்டும் ஏங்க துன்பம் வருது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ரூபகோஸ்வாமி அப்படிங்கிற மகான் குறிப்பிடுகின்றார், பாபம் கூட்டம் பிராரப்த அப்ராரப்த அப்படின்னு சொல்கிறார். ஏதாச்சும் ஒரு செயல் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்ல செயல் செய்தாலும் கெட்ட செயல் செய்தாலும் சிலவற்றிற்கு உடனே பலன் வந்து சேரும், சிலவற்றிற்கு தாமதமாகும். எப்படி ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதை என்ன பண்ணுறோம், விதையாக இருக்கா
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை முதல்ல என்ன பண்ணோம், அந்த நெல்லை வந்து முளை வந்து ஊற வைக்கணும், ஒரு ரெண்டு நாள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சாக்கில் போட்டு அதை நல்லா இறுக்கி கட்டி வைக்கணும். இறுக்கி கட்டி வச்சோம்னா ரெண்டு நாள் கழித்து முளைச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வந்து நாற்றுல போய் விடணும், வந்து வயலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி 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 அதுக்கப்புறம் ஒரு 100 நாள் கழித்து வந்து கதிர் வருகிறது. இது போல் எப்படி விதை இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்ததோ அதுபோல் நாம் வாழ்க்கையில் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் மெது மெது மெதுவே வரும். இப்போ வந்து ஒரு மரம் நடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாளே பெருசாக வந்துடுதா, கண்டிப்பாக கிடையாது. எப்படி மெது மெதுவே வருகிறதோ அதுபோல் இன்றைக்கி ஒரு பாவம் செய்தோம் அப்படின்னா இந்த பிறவில கூட நமக்கு தண்டனை கிடைக்கலாம், இல்லை வந்து இன்னொரு 10 ஜென்மம் கழித்து கூட அதற்கான விளைவுகள் வந்து சேரும். திரதராஷ்டிரருடைய மகன்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அப்பொழுது 100 மகன்கள் இறந்தார்கள், 100 மகன்களும் இறந்து விட்டார்களே அப்படின்னு திரதராஷ்டிரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கின்றார். எனது புத்திரர்கள் 100 பேரும் இறந்து விட்டார்களே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கும் பொழுது பகவான் குறிப்பிடுகின்றார், திரதராஷ்டிரா, நீ ஒரு வேடனாக இருந்தாய், நீ ஒரு வேடனாக இருந்தாய். அப்பொழுது 50 பிறவிக்கு முன்பு நீ ஒரு வேடனாக இருந்தாய், அப்பொழுது குஞ்சுகள் இருந்தன, அப்பொழுது பறவையும் இருந்தது. அப்போ நீ என்ன செய்தாய் அப்படின்னா, இந்த பறவைக்கு வந்து கண்ணில் அடித்து கண்ணை நீ வந்து குருடாக்கி விட்டாய், அதுக்கப்புறம் இருந்த குஞ்சுகள் அனைத்தையும் நீ கொன்று விட்டாய், அதற்கான விளைவுகளே இப்பொழுது வருகிறது அப்படின்னு வந்து பகவான் வந்து திருதராஷ்டிரருக்கு பதில் குறிப்பிடுகின்றார். அதற்கு திருதராஷ்டிரர் கேட்கின்றார், நான் 50 பிறவிக்கு முன்பு செய்தேன், இப்பொழுது ஏன் வருகிறது அப்படின்னு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு இவர் சொல்லுகின்றார், இந்த 100 குழந்தைகளையும் பெறுவதற்கான புண்ணியம் நீ 50 ஜென்மத்தில் நீ செய்திருந்தாய், இவ்வளோ புண்ணியம் செய்த பிறகு இவ்வளோ புத்திரர்கள் வந்தார்கள், அந்த பாவத்திற்கு இப்பொழுது உனக்கு தண்டனை அப்படின்னு பகவான் குறிப்பிட்டார். அதுபோல பாபம் கூட்டம் பிராரப்த அப்ராரப்த, பாபம் முதல்ல பாவம் செஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் கூட்டம், இதற்கான விளைவுகள் வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வியாதி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 தடவை தும்புவோம், அச்சும் அச்சுன்னு 2-3 தடவை தும்புவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சளி பிடிக்கும், சளி பிடிக்குமா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணோம், இருமல் வரும். இது எப்படி அப்படின்னா விளைவுகள் படிப்படியாக அதிகரித்து கொண்டே செல்லும். அதுபோல் வந்து நம்ம ஒரு 20 ஜென்மத்துக்கு முன்னாடியோ, 50 ஜென்மத்துக்கு முன்னாடியோ, இல்லை இந்த ஜென்மத்திலேயே நம்ம இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதோ எப்பொழுதோ பாவம் செய்கின்றோம், அதனுடைய விளைவுகள் படிப்படியாக வருகிறது அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். அப்புறம் சில பேர் கேட்கலாம், சரி சாதாரண மனிதனுக்கு நிறைய பாவம் செஞ்சுருக்கான், அதனால் அவனுக்கு துன்பம் வருது, இந்த துன்பத்திற்கு அவனே காரணம், சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பக்தனுக்கு ஏன் துன்பம் வருகிறது, பக்தன் தான் வந்து பக்தி செய்கின்றானே. சர்வதர்மான் பரித்தக்ஷ மாமேகம் சரணம் ரஜம் அகம் தம் சர்வ பாபேபியோம் மோக்ஷயிஷாமி மா சுஜகம். பக்தன் வந்து முழுமையாக சரணடைந்திருக்கின்றான், முழுமையாக பகவானை வணங்குகின்றான், அவனுக்கு ஏன் துன்பம் வருகிறது, அவனுக்கு துன்பம் வரக்கூடாது அல்லவா அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். அதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சில பிரபுபாதர் அழகாக விளக்குகின்றார், துன்பம் ஏன் வருகிறது பக்தனுக்கு அப்படின்னா, பக்தன் பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, பக்தன் சில தவறுகள் செய்யும் பொழுது அதை வந்து தண்டிப்பதற்காக, ஒரு குழந்தைகள்லாம் வந்து தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, குடிச்சி எடுத்து 2 அடி போடும் பொழுது இந்த குழந்தைகள் வந்து தவறு செய்ய மாட்டார்கள். அதுபோல் பக்தனும் வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும் பொழுது சிறு தவறுகளை செய்யும் பொழுது தண்டனை கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பகவான் எதற்காக தண்டனை கொடுக்கின்றார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம தண்டனையை வந்து கொடுக்கல, பக்தர்களுக்கு தண்டனை வந்து சிறு தண்டனை கொடுக்கல அப்படின்னா பகவானை வந்து மறந்து விடுவார்கள் பக்தர்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் நன்றாக தானே இருக்கிறது அப்படின்னு இங்கேயே தங்கிவிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக பகவான் சிறு தண்டனைகளை பக்தர்களுக்கு கொடுக்கின்றார். இது போன்று பக்தர்களுக்கு வந்து அவர்கள் செய்த பாவத்தின் புண்ணியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு துன்பம் வருவது கிடையாது, பகவானே கொடுக்கக்கூடிய துன்பம் இதற்கான காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சரி, இப்போ வந்து நம் துன்பத்திற்கு நாமே காரணம் அப்படின்னு தெரிந்து கொண்டோம், அதனால் என்ன அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். எப்போ நம்ம துன்பம் நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு நாமே காரணம் அப்படின்னு தெரிந்து கொண்டோமோ, அதுலேருந்து எப்படி நம்ம விடுவிப்பது, இப்போ சரி பாவம் செஞ்சிட்டோம்,
பலவிதமான துன்பம் வருகிறது, இதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து நம் பாவ செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோய் வந்துருச்சு, மருத்துவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, முதல்ல இப்போ சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் வந்து கோல்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் இருக்க சில்லுன்னு இருக்கிற தண்ணி குடிக்காதீங்க, ஏன் அப்படின்னா குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் சளி அதிகமாகிடும், அது குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னா பாவ செயல்களை முதல்ல வந்து செய்யாமல் இருக்க வேண்டும். என்னென்ன பாவ செயல்கள்? மாமிச உணவுகளை உண்ணாதிருத்தல், மது குடித்தல், புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் வந்து அடுத்த பெண்களுடன் பாலுறவு வைத்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் சூதாடுதல், இது போன்ற செயல்களை நாம் முதலில் செய்யாமல் இருக்க வேண்டும். இதை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா பாதி விதமான துன்பங்கள் நமக்கு வராது. அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன். பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அனைத்து விதமான துன்பத்திலிருந்தும் நாம் விடுபடலாம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே குறிப்பிடலாம் கமெண்ட் பாக்ஸில். ஹரே கிருஷ்ணா. நன்றி.